இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே அகில உலக திருஅவையோடு சேர்ந்து நாம் புனித பெனவெந்தர் என்ற ஆயரை மறை வல்லுநரை நாம் இன்றைக்கு நினைத்து கொள்கிறோம். கடவுள் இவருக்கு கொடுத்த அளப்பரிய அறிவையும் ஞானத்தையும் உலக மக்களின் நல்வாழ்வுக்காக பயன்படுத்தியது போன்று நம்மிடத்திலும் கடவுள் தந்துள்ள அந்த அறிவையும் ஞானத்தையும் தாழ்ச்சியும் சாந்த உணர்வோடும் அன்போடும் பிறநல வாழ்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அருளையும் ஆற்றலையும் கடவுள் நம் அனைவருக்கும் தரும்படியாக பலியிலே மன்றாடுவோம். இந்த பலியை தக்க விதமாக கொண்டாட குற்றங்குறைகளை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போமாக. உள்ளம் நொறுங்கி வருந்து ஓரி நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் தந்தையின் வலப்பக்க வீட்டிலிருந்து எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாமல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நலமான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, ஆயரான புனித பெனவந்தரின் பின்னக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலால் பயன்படைய உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்றும் பின்பற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 5-7 மற்றும் 13-16 முடிய. அசிரியா நாடு சின்னத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்த நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுங்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடைக்கும் சேற்றை போல் அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசிரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான், என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன்.
அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காளை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களின் செல்வங்களை கண்டு எடுத்து கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் புறக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்று ஒலி எழுப்பவும் இல்லை. வெட்டு பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவது உண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமோ? மரம் அல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆணைக்கோளால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாலாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்து விட்டு எரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவ துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலில் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே. புயலும் மழையும் பூமியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையானே. கண்ணான தேவன் என்னாலும் காப்பா, கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம். கண்ணான தேவன் என்னாலும் காப்பா, கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம். ஆண்டவ துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவ துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும்
ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு மென்றும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியில் உருந்து வாசகம். அலகு 11 இறை சொற்றொடர்கள் 25-27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே விண்ணுக்கு மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் அறிவு நம் அறியாமையை நமக்கு வெளிச்சமிட்டு காட்ட வேண்டும். நமது அறிவு நமது அறியாமையை நமக்கு வெளிச்சமிட்டு காட்ட வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், த மோர் வி நோ, த மோர் வி நோ தட் வி டு நாட் நோ. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இறைவனுடைய வெளிப்பாடுகள், இறைவன் வெளிப்படுத்த விரும்புகின்ற மறை உண்மைகள் எல்லாம் அதிகமாக யாருக்கு மறைக்கப்பட்டு யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டன என்று விவிலியத்தை புரட்டி பார்க்கிற வேளையிலே, அறிவாளிகளுக்கும் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றையெல்லாம் மறைத்து ஏழை எளிய மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பதுதான் உண்மை. எனக்கு ஒரு கேள்வி, ஏன் இந்த அறிவாளிகள் அல்ல ஞானிகள் அல்ல அறிஞர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு இறைவனுடைய வெளிப்பாடு அதிகமாக கொடுக்கப்படவில்லை? ஏன் இந்த குழந்தைகளுக்கும் ஏழை எளிய வறியப்பட்ட மக்களுக்கும் இது வெளிப்படுத்தப்பட்டன என்பதை பற்றி நாம் நமக்குள்ளே கேள்விகளை கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு பதிலை தேடிமான் சொன்னால், ஏன் ஏழை எளிய மக்களுக்கு இந்த இறைவனுடைய வெளிப்பாடு மறை உண்மைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டன என்று சொன்னால், அதிகமாக இந்த ஏழை எளிய மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் எளிய உள்ளமாக இருக்கும், திறந்த உள்ளமாக இருக்கும், உண்மையான உள்ளமாக இருக்கும், நல்லவைகளை ஏற்றுக்கொள்கின்ற உள்ளமாக இருக்கும். இதை அறிந்த தெரிந்த புரிந்த உணர்ந்த கடவுள் அவர்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்துகிறார். இது என்ன அர்த்தம் என்று சொன்னால், அறிவாளிகளையும் ஞானிகளையும் அறிஞர்களையும் அந்த கடவுள் அன்பு செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பொருள் அல்ல. அதிகமாக யாருக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் இந்த ஏழை எளிய மக்களுக்கு என்பதுதான் உண்மை. இப்ப ஏன் இந்த அறிவாளிகளுக்கும் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இறைவனுடைய மறை உண்மைகள் வெளிப்படுத்தப்படவில்லை என்று கேட்டால், அதற்கும் சில காரணங்கள் இருக்கிறது. அவர்கள் அறிவாளிகள் என்பதனால் அவர்களுக்கு மறுக்கப்படுவதில்லை. இவர்கள் ரொம்ப படித்திருக்கிறோம் என்பதனுடைய மெத்தன போக்கு அவர்களை இறைவனிடமிருந்து பிரித்துக் கொள்வதற்கு ஒரு தன்மையை பார்க்கிறோம். அது பிரித்துக் கொள்ளுகின்றது, தன்னை தகுதி இல்லாத மக்களாக மாற்றுகிறது. அங்கேதான் அர்த்தம். எனவே இந்த அதிகமாக படித்தவர்களுக்கு
நமக்கு தெரியும் கொஞ்சம் திறமை அதிகம் இருந்த உடனே அவங்களுக்கு இது வந்துடும், அகங்காரம் ஆணவம் இதெல்லாம் வந்துடும். அது சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, குறிப்பாக நான் இந்த ஊரில் நந்தா படித்தவன் சொல்லுவான், நான் அறிவாளி சொன்ன உடனே நம்மளை அறியாமலேயே ஒரு மெத்தனை போக்கும் ஆணவத்தன்மைகளும் அகங்காரங்களும் அதிகமாக இந்த திமிர்த்தனங்களும் வந்து விடுகிறார். எனவேதான் பவுலடியார் சொல்லுவார், உலகத்தின் ஞானிகளாக கருதப்பட்ட கிரேக்கர்களுக்கு சிலுவையின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள தெரியவில்லை. கிரேக்கர்கள் உலகத்தின் ஞானிகள் என்று கருதப்பட்டவர்களுக்கு சிலுவையின் மேன்மை, சிலுவையின் மாட்சி, சிலுவையின் மகிமை பற்றி அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்று தன்னுடைய வேதனையை அவருடைய புத்தகங்களிலே வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக ஏன் இந்த ஏழைகளுக்கு அறிவாளிகளுக்கு வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால், இவர்களுக்கு நினைப்பார்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு வகையான மூடிய சிந்தனை, ஒரு மமதை உணர்வுகளை இவர்களுக்குள்ளே ஏற்படுத்திவிடும். இவர்கள் என்ன இருக்காது அப்படின்னா, திறந்த மனமும் தாழ்ச்சி மன உணர்வுகளும் இருக்காது. நான் எல்லாரையும் பற்றி பேசலை, அறிவாளிகளும் படித்தவங்களும் எல்லாரையும் பற்றி பேசலை, ஒரு சிலர் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். படித்த நல்லவங்க இருக்கிறாங்க, படித்த முட்டாள்களும் இருக்கிறாங்க. நான் படித்த முட்டாள்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். எனவே இயேசுவை குறித்து நம்ம தவறாக நினைத்துவிடக்கூடாது இறை வார்த்தைகளை குறித்து. நான்காவதாக நான் பார்ப்பது, இந்த கள்ளம் கபடப்பட்ட தன்மை இருக்கிறதில்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். நான் தான் நிறைய படித்தவன் அப்படின்னா இந்த கள்ளம் கபடமற்ற தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ தான் அங்கே என்ன பேசுவாங்க, வஞ்சகம், பொறாமை, பொய் பேசுதல், துரோகம் செய்கிறது, பழிக்கப்பிழை வாங்குவது, இதெல்லாம் அப்போ தான் தொடங்கும். இது அரசியல்லையும் உண்டு, சமூகத்திலையும் உண்டு, பங்குகள்லையும் உண்டு, அதிகமாக இருப்பது இன்றைக்கு திருச்சபையில் கூட. கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னு அவங்க தான் எல்லாம், வேற எல்லாம் எல்லாம் மடையமாறு இருக்கிறெல்லாம் திருச்சி இருக்கிற எல்லாம் மடையமாறு அவங்க மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்து நினைத்து அதிகமாக பொய் பேச ஆரம்பிப்பார்கள். இப்போ நான் நினைப்பேன், அதிகமாக பொய் பேச ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்க வேண்டியது இவன் நிறைய படிச்சிருக்கான் போல இருக்கு. அப்படி அவங்களுக்கு தான் தெரியும் எங்கெங்கே பொய் பேசலாம், எப்படிலாம் பேசலாம். இப்ப பாருங்க, சாதாரண சாமானிய மக்கள் அதிகமாக பேச மாட்டாங்க. அது என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம். நான் அவங்களாம் நான் நல்லவங்க கெட்டவங்க அப்படி சொல்ல வரல, பட் சாதாரணமாக சாமானிய மக்கள் அன்றாட வேலை செய்து பிழைத்து அன்றாட காட்சிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அதிகமாக இப்படிப்பட்டதில் ஈடுபட மாட்டாங்க. கிணற்று தவறுகளைப் போல இந்த அறிவாளிகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, சமூகத்தை அதிகமாக குழப்புறது, சமயத்தை அதிகமாக குழப்புறது, குடும்பங்களை அதிகமாக குழப்புறது இந்த கொஞ்சம் படித்த மேதாவிகளாக தான் இருக்க முடியும். அது பார்க்குறோம் நம்ம சமூகத்தில் பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம். அதிகமாக இந்த மருத்துவர்கள் எல்லாம் அதிகமாக படித்திருக்கின்றபடியினாலே தான் நான் என்னவோ நினைக்கிறேன், இந்த சமூக நோயாளித்தனமாக போகிறது. நிறைய பேர் பின்னால் டாக்டர் அல்லது முன்னால் டாக்டர் போட்டிருப்பாங்க, பிஹெச்டி முடித்தோன்னா. இவங்கள்லாம் நிறைய வருதுனால உலகத்தில் நிறைய நோயாளிகள் பெருகிட்டே இருக்கிறான். இருந்தாலும் இந்த அறிவை பயன்படுத்தி இந்த ஒரு கொரோனாவுக்கு ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க முடியலையே. அப்போ என்ன அறிவு, என்ன மருத்துவம், என்ன விஞ்ஞானம், என்ன அறிவியல், என்ன பீத்த பெருமை அறிவு என்று சொல்லி தேவையில்லைல்ல. எனவே இந்த நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ள ஞானம் அறிவை பயன்படுத்துகிற முறைகளிலேத்தான் கடவுள் நமக்கு அவருடைய மறை உண்மைகளை வெளிப்படுத்துவார் என்பது இந்த வாசகத்திலே நாம் அதிகமாக பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அறிவியல் அறிவில் பார்க்கக்கூடிய உலகத்தை விட அன்பில் பார்க்கக்கூடிய உலகத்தைத்தான் ஆண்டவனுக்கு பிடிக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் தருகின்ற ஏராளமான அறிவு இருந்தாலும் கூட நம்மளால் நிம்மதியாக இருக்கிறதில்ல. இன்னும் நிறைய பேர் பாருங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் படித்தோன்ன அவங்களும் பிடிக்க முடியாது. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? நோ, ஐ டோன்ட் நோ தமிழ் ஃபாதர், ஐ டோன்ட் நோ தமிழ். இது தமிழ்நாட்டுக்காரி தானே, தமிழ்நாட்டுக்காரன்தான். எஸ், ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, பட் உனக்கு தமிழ் தெரியும்? நோ, ஐ டோன்ட், ஐ எம் ஸ்டடிங் இன் இங்கிலீஷ் மீடியம்.
ஆச்சு கொடுத்தோம்னா அப்படின்னு. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் தெரியலன்னு ஒரு பீத்த சந்தோஷம் பண்ணா, இது எங்கே போய் சொல்கிறது? இது அறிவுக்கு இதுக்கு பேர் தான் தலைக்கணம் திமிர்த்தனம்னு சொல்கிறோம். இதை பெற்றோர்கிட்ட கேட்கலாம், என்ன உங்கள் பிள்ளைங்க தமிழை, எஸ் ஃபாதர் அவர்களுக்கு தமிழ் தெரிய மாட்டேங்க, அதில் ஒரு பீத்த பெருமை பெற்றோர்களுக்கு, அவங்களும் ஒரு பெருமை, என்ன பிள்ளை தமிழ் தெரியாது இங்கிலீஷில் பேசுகிறாளாம், என்ன யாரை ஏமாத்துறது இந்த அறிவு? ஏ இங்கிலீஷ் இஸ் எ லாங்குவேஜ், அது ஒரு மொழி தான், அது அறிவு அல்ல. இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த உடனே அறிவு கிடைச்சிட்டா? என்னை பார்க்குற இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த நிறைய பேருக்கு நீங்கள் மனுஷத்தன்மையே கிடையாது. அன்னைக்கு தமிழ் மீடியத்தில் படித்த நிறைய பேருக்கு வேறு அன்பும் இதயமும் நிறைய இருந்தது. இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற நிறைய பிள்ளைகளுக்கும் பையங்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன இல்லை? அன்பு, மனுஷநேயம், இரக்கத்தன்மைன்னு கேட்டால் கிலோவுக்கு என்ன விலைன்னு கேட்குறாங்க. எனவே அறிவு அன்பால் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அன்பில்லாத அறிவு குப்பை. ஆமே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு வலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு வலி பீடத்திலே தியாகமாகுவே. உம் பாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே, வாழ்ந்திடுவே நான் வாழ்ந்திடுவே. நற்பணித்தை என்னையே இயேசுவே, உம் அன்பு வலி பீடத்திலே தியாகமாகுவே. அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் அன்பு தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தமது பெயரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமை நோக்கி மன்றாடும் திருவையின் காணிக்கைகளை கண் நோக்கி அருளும் உநம்பிக்கையாளர்கள் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் தூயவர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருவவை என்றும் உதி ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கின்ற பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்து காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரைகளால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் இணைந்து உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவ 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 வான்மலைகளின் கடவுளமாண்டவ, விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓ சன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர்.
ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தேன். அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமது திருவவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆயர் நசரேன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவவை அன்பிலும் அறிவிலும் நம்பிக்கையிலும் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எங்களது பெற்றோர்களையும் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறந்தோரில் நினையாதவர்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமக ஒளியினுள் ஏற்றருளும் வாழ்கின்ற எங்கள் அனைவர் மீதும் தொடர்ந்து இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்களது பாதுகாவலியுமான லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித பனவந்தர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலும் கூந்தவராயிருந்தோர் ஆகிய தூயவர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் அருமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடியவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இன்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் சுயநலம் என்னும் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமின்றி நலமாய் வளர்வோமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமேட்பராக இயேசு கிறிஸ்துவின் மனிதம் நிறைந்த வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் நலமான பாதுகாப்பையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறிய எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறிய எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறின் விருந்து களைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் உடலும் இருத்தும் என காத்து நலவாழ்வு அளிப்பதாக ஆமென் சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவை வாரும் சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும் சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவை வாரும் சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும் உணவாய் வந்த தெய்வமே என் உயிரில் கலந்திடு உறவில் நாளும் வளர்ந்திட உன்னருளை பொழிந்திடு சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும் சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார் நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவோமாக ஆண்டவரே உம்முடைய கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு இந்த மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக திருப்பலி நிறைவு பெற சென்று வாழுவோம் இறைவன் நம்மோடு எங்கிலும் மனதிற்கு வரும் நிறைவு
சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு அபாய நீக்கும் மன்னையின் வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு ஏங்கிடும் மனதிற்கு வரும் நிறைவு சகாய தாயின் சித்திரம் நோக்கு குத்து பிறந்திடும் ஈட்டியும் மாணியும் கொடூர சிலுவையும் கண்டு மிரண்டு குத்து பிறந்திடும் ஈட்டியும் மாணியும் கொடூர சிலுவையும் கண்டு மிரண்டு தத்தி தாய் மேல் சாய்ந்திடும் சதா உன் நினைவில் பதித்திடுவாய் சதா உன் நினைவில் பதித்திடுவாய் சகாய தாயின் சித்திரம் நோக்கு அபாய நீக்கும் மன்னையின் வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு ஏங்கிடும் மனதிற்கு வரும் நிறைவு சகாய தாயின் சித்திரம் நோக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன்.